எல்லாருக்கும் வணக்கம். சூர்யா ஷேரிங்ல இந்த வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, கோவை வெள்ளியங்கிரி மலைக்கு சென்ற 22 வயது இளைஞர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை வெள்ளியங்கிரியில் மலை ஏறிய 3 பேர் கடந்த 2 நாட்களில் உயிரிழந்திருப்பதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. மார்ச் 24 ஹைதராபாத்ல இருந்து சுப்பாராவ் அப்படிங்கிற ஒரு வயசு பாத்தீங்கன்னா 68 இருக்கும், வெள்ளிங்கிரி மலை ஏறிட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா 4வது மலையில அவருக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு அங்க பலியாகிறார். இதே மாதிரி சேலத்தை சேர்ந்த தியாகராஜன் அப்படிங்கிறவர் வந்து வெள்ளிங்கிரி மலை ஏறாரு. இவருக்கு பாத்தீங்கன்னா வயசு 35. 1வது மலையிலேயே உடல்நல பாதிக்கப்பட்டு இறந்துடுறாரு. அடுத்த நாள் மார்ச் 25 அதிகாலை 4 மணி இருக்குங்க. பாண்டியன் என்பவர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவரு அவரு வந்து மலை ஏறிட்டு இருக்காரு. 2வது மலை முடிவு, 3வது மலை அதாவது வழுக்குப்பாறை மலைன்னு சொல்லுவாங்க, 3வது மலை ஸ்டார்டிங்ல அவர் வந்து உடல் நல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு கீழே அடிவாரத்தில் இருக்கிற வனத்துறைக்கு வந்து தகவல் வருது. இவங்க சுமை தூக்குற தொழிலாளர்களோட சேர்ந்து போய் பாக்குறாங்க. போய் பாக்குறதுக்குள்ள அங்க அவரு இறந்து போயிடுறாரு. இதே மாதிரி போன பிப்ரவரி 25 வேலூர் மாவட்டத்தில் இருந்து தமிழ் செல்வன், இவருக்கு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 22 தான் ஆச்சு, 6வது மலை ஏறிட்டு இருக்கும் போது அங்க சுருண்டு விழுந்து இறந்து போறாரு. ஃபர்ஸ்ட் வெள்ளிங்கிரி மலைனா என்னன்னு சுருக்கமா பாத்துடலாம். திரும்ப இதே டாபிக்கு நான் வரேன். கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 31 கிலோமீட்டர் டிராவல் பண்ணீங்கன்னா பூண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி மலை வருது. இந்த மலையில சிவன் வந்து தெற்கு திசையை பார்த்து அமர்ந்தனால இந்த மலையை வந்து தென் கைலாயன் கூட சொல்லி கூப்பிடுவாங்க. இந்த மலையில பாத்தீங்கன்னா 7 மலை இருக்கு. 7வது மலையில தான் சுயம்புலிங்கமா உருவான மலை கோவில் இருக்கு. இந்த 7 மலையுமே உடம்புல இருக்கிற 7 சக்கராவை குறிக்கிற வகையில அமைஞ்சிருக்கு. இந்த மலையோட ஹைட் பாத்தீங்கன்னா 6000 ஃபீட் வருது. 6 கிலோமீட்டர் கீழே நீங்க ஃபர்ஸ்ட் மலையிலிருந்து 7வது மலைக்கு போறதுக்கு 6 கிலோமீட்டர் நீங்க டிராவல் பண்ணணும். இந்த மலை ஏறது வந்து ஒன்றும் சாதாரணமான விஷயம் இல்லைங்க. ஒவ்வொரு மலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எல்லா மலையுமே செங்குத்தா இருக்குது. இந்த மலை வந்து குச்சி ஊனாம தனியா உங்களால ஏறவே முடியாது. இந்த மலை ஏறதுக்கு வருஷம் பிப்ரவரியிலிருந்து மே மாசம் வரைக்கும் அலோவ் பண்றாங்க. பல சித்தர்களும் யோகிகளும் இன்னமும் சூட்சம வடிவில் இந்த மலையில உலா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மலைக்கு வரணும்னா கொஞ்சமாவது நம்ம உடம்ப வந்து தயார் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே நல்லது. வெள்ளிங்கிரி மலைக்கு வர்றதுன்னா சும்மா ஒரு ட்ரெக்கிங் போறோம், இல்ல ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போறோம், இல்ல வருஷம் வருஷம் எல்லாரும் போறாங்க கூட்டத்தோட கூட்டமா நம்மளும் போயிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. இங்க வரணும்னா நமக்கு பக்தியும் வேணும், கூடவே உடம்புல சக்தியும் வேணும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்து போனவங்க எல்லாருமே மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இறந்துருக்குறாங்கன்னு சொல்றாங்க. இந்த மலையை ஏறதுக்கு உடம்பை எப்படி தயார் பண்ணிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ட்ரிங்க்ஸ் பண்றவங்களாகட்டும், இல்லை வந்து ஸ்மோக் பண்றவங்களாகட்டும், இல்லை வந்து உடம்புக்கு வந்து எந்த விதமான வேலையும் கொடுக்காம உட்கார்ந்த இடத்துல வந்து வேலை செய்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி ஐடி ஜாப் இந்த மாதிரி ஜாப்ல இருக்கிறவங்கலாம் திடீர்னு நாளைக்கு நான் வெள்ளிங்கிரி மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமா வந்து மலை ஏறினோம்னா நமக்கு வந்து மூச்சு திணறல் அந்த மாதிரி ஏதாவது சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 7 நாளைக்கு முன்னாடி, அட்லீஸ்ட் ஒரு 12 நாளைக்கு முன்னாடியாவது நம்ம வந்து வெள்ளிங்கிரி மலைக்கு போறோம் அப்படின்னா நம்ம உடம்ப கொஞ்சம் தயார் நிலையில வச்சுக்கணும். எப்படி தயார் நிலையில வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்மோக் பண்ணாம, ட்ரிங்க்ஸ் பண்ணாம, நான்வெஜ் சாப்பிடாம, வாக்கிங் போறது, அப்படி இல்லைன்னா ஒரு சில உடற்பயிற்சிகள் செஞ்சு நம்ம உடம்ப தயார் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா சிவ நமஸ்காரம் அப்படின்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா ஒரு பயிற்சி வரும், அது கூட நம்ம செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு நம்ம தயார் நிலைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம மலைக்கு போனோம்னா நம்ம உடலுக்கும் நல்லா இருக்கும், அங்க இருக்கிற சக்தியை நம்ம கிரகிக்கிறதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும். ஆனா நான் ப்ராப்பரா இந்த மலைக்கு வரணும், இங்க இருக்கிற சக்தியை நான் முழுமையா கிரகிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஈஷா யோக மையத்திலிருந்து சிவாங்கா அப்படிங்கிற ஒரு சாதனா இருக்குது. 48 நாள் மாலை போட்டு விரதம் இருந்து ஒரு சில பயிற்சிகள்லாம் பண்ணி உங்க உடம்ப ரெடி பண்ணிட்டு நீங்க மலை ஏறினீங்கன்னா அங்க இருக்கிற சக்தியை நீங்க முழுமையா கிரகிக்க முடியும். இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லயே இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். வீடியோவோட இறுதியா நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் உடம்பு ரெடி பண்ணிட்டு வந்தாலும் பக்தி இல்லை அப்படின்னா எதுவுமே வேலை செய்யாது. இந்த வீடியோவை பத்தி உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.